வந்துச்சுன்னா நல்ல ஒரு சான்ஸ் எழுதுறதுக்கு, ஓகேவா? ஏன்னா அந்த வருடங்கள்லாம் மாறவே மாறாது. ஒரு தடவை வந்து இதுதான் வருஷம் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா அதுதான் வருஷம், சரியா? அதனால அந்த வருடங்கள்ல வந்து நம்ம நல்லாவே மனப்பாடமே பண்ணிக்கலாம். அகில இந்திய கல்வி, சரியா? அகில இந்திய கல்வி மற்றும் தொழில் வழிகாட்டல் அமைப்பு எழுதிக்கிட்டீங்களா? நிறுவப்பட்ட ஆண்டு அப்படின்னா எதை சொல்றாங்க, எந்த வருடத்தை சொல்றாங்கன்னா 1954 எழுதிக்கோங்க. 1954 ஸோ எழுதிக்கோங்க. அகில இந்திய கல்வி மற்றும் தொழில் வழிகாட்டல் அமைப்பு நிறுவப்பட்ட ஆண்டு 1954 ஓகே, அடுத்து பார்க்கலாமா? வழிகாட்டலின் அடிப்படை விதிகளை அறிமுகப்படுத்தியார். இப்போ வழிகாட்டலை பத்தி நம்ம பார்த்துட்டே இருக்கோம்ல வரிசையா. இப்போ வழிகாட்டலோட அடிப்படை விதியை வந்து யார் அறிமுகப்படுத்தினாரு அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே, நம்ம பார்க்கலாமா இப்போ யார் அறிமுகப்படுத்தினாருன்னு. நான் கரெக்டாக ஒரு கோடு போட்டிருக்கேன் பாருங்க, இவங்க தான் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ல உள்ளவங்க தான். ஹோ நீங்க எழுதிக்கோங்க, ஹோ போட்டுக்கோங்க. ஹோலிஸ், ஹோலிஸ் மற்றும் ஹோலிஸ் எழுதிக்கோங்க. ஹோலிஸ் மற்றும் ஹோலிஸ், ஹோலிஸ் மற்றும் ஹோலிஸ். வழிகாட்டலின் அடிப்படை விதிகளை வந்து இவங்க தான் உருவாக்குனாங்க, சரியா? ஹோலிஸ் மற்றும் ஹோலிஸ். அடுத்து பாருங்க, நெறிப்படுத்தும் அறிவுரை பகிர்தல்ல வில்லியம்சன் தான் கூறும் படிநிலைகள் என்னென்ன, அவர் தான் சொன்னாரு. நம்மளுக்கு ஞாபகம் இருக்கு, இப்பதான் படிச்சோம் நெறிப்படுத்தும் அறிவுரை பகிர்தல் கூறிய வில்லியம்சன். இப்ப வில்லியம்சன் வந்து எத்தனை படிநிலை சொன்னாரு அது நம்மளுக்கு தெரியாம போச்சா? அப்போ சரி, இந்த மாதிரிதான் கேட்பாங்க, தொடர்ந்துதான் கேட்டுட்டே இருப்பாங்க. ஸோ பாருங்க, 6 படிநிலைகளை சொல்லியிருக்காரு. எத்தனை படிநிலையை சொல்லியிருக்காரு? 6 படிநிலையை சொல்லியிருக்காரு, ஓகேவா? 6 படிநிலையை சொல்லியிருக்காரு. ஓகே, இப்ப நம்ம பார்க்கலாம், ஒன் செகண்ட் இருங்க. ஓகே, இப்ப நம்ம பார்க்க போறது சாத்வீக முறை பயன்படும் அறிவுரை பகிர்தல். அதாவது எந்த முறையில பயன்படுத்த போறாங்க அப்படின்னா சாத்வீக முறை. இப்ப சாத்வீக முறையில பயன்படுத்தப்படும் அறிவுரை பகிர்தல் அப்படிங்கிறது எந்த முறையில சேருது? இப்ப கீழே ஒரு 3 முறை கொடுத்துட்டு அப்புறம் இவற்றில் எதுவும் இல்லைங்கிறத கொடுத்துருக்காங்க. இதுல வந்து சரியான பதில் சமரச முறை. நம்ம ஏற்கனவே சமரச முறை பார்த்தோம், ஆனா சாத்வீக முறை அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கல. அப்ப இதை கொடுத்து அதை கேட்கிறாங்க, சாத்வீக முறை பயன்படும் அறிவுரை பகிர்தல் முறை அப்படிங்கிறது சமரச முறை. சரியான பதில் சமரச முறை, ஓகேயா? அதுக்கப்புறம் பாருங்க, வழிகாட்டல் அப்படிங்கிற வார்த்தைய முத முதல்ல அறிமுகப்படுத்தியவர். பொதுவாகவே இப்ப நம்ம ஒரு டாபிக் எடுக்கிறோம், சைக்காலஜில ஒரு உளவியல்ல ஒரு டாபிக் எடுக்கிறோம் அப்படின்னு சொன்ன பாத்தீங்கன்னா அதுல வந்து அந்த வேர்ட்ஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். ஸோ அந்த சொற்கள், அந்த வேர்ட்ஸ் எல்லாம் வந்து வித்தியாசமா இருக்கும். அந்த சொற்களில் வந்து முத முதல்ல இன்ட்ரடியூஸ் பண்ணவங்க அப்படின்னு நிறைய இருப்பாங்க. நான் இப்ப தமிழை ஒப்பிட்டு சொல்றேன். இப்ப நம்ம சொல்லியிருக்கோம்ல வேளாண்மை, அப்ப வந்து உழவு, உழவர், பரதவர், பரத்தியர். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள், இன்னும் எக்ஸாம்பிள் சொல்ல போனோம்னா இன்னும் நிறையா விஷயங்கள் இருக்கு. ஸோ இலை, இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் முத முதல்ல எந்த நூலில் வந்துச்சு அப்படின்னு சொல்லி நம்ம படித்தோமா? ஸோ அதே மாதிரி இந்த சேம் வே இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னால், முத முதல்ல யாரு இந்த வேர்டு, அதாவது இந்த சொல்லை யாரு முத முதல்ல பயன்படுத்தினாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சரி, ஓகே, இப்போ இந்த சொல்ல முத முதல்ல யார் பயன்படுத்தினாங்க? வழிகாட்டல் அப்படிங்கிற இந்த வார்த்தையை முத முதல்ல அறிமுகப்படுத்தியவர் யாரு அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதில் 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, நீங்கள் ஓரளவு கெஸ் பண்ணியிருப்பீங்க. ஏன்னா வந்து ஸ்பியர்மனை பற்றியும் தெரியும், குரோக்ரோவை பற்றியும் தெரியும். எதுவும் இல்லைங்கிறது ஆப்ஷனாக இருக்கட்டும் ஒரு பக்கம், ஓகேவா? ஆனால் ஸ்பியர்மனும் குரோக்ரோவும் இல்லைங்கிறது நம்மளுக்கு தெரியும், ஓகே? அப்போ வழிகாட்டல் அப்படிங்கிற வார்த்தையை சொன்னது யார் அப்படின்னா பார்சன்ஸ். நீங்க பார்சல் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு ஞாபகம் வச்சுக்கிறக்காண்டி சொல்றேன், பார்சல் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. வழிகாட்டல், அதாவது ஒரு வழியில போகும்போது பார்சலை கொண்டு போறேங்கிற மாதிரி ஒரு ஹிண்ட்ல ஞாபகம் வச்சுக்கோங்க, ஷார்ட்கட்ல. இப்ப வழிகாட்டல் அப்படிங்கிற வார்த்தையை யாரு முத முதல்ல யூஸ் பண்ணாங்கன்னு கேட்டா வழியில போகும்போது பார்சலை கொண்டு போனேன், அப்ப பார்சன்ஸ், சரியா? பார்சன்ஸ், பார்சல்னு எழுதிடாதீங்க, பார்சன்ஸ், சரியா? இவர் தான் முத முதல்ல இந்த வார்த்தையை வந்து பயன்படுத்தியிருக்காரு. வழிகாட்டல் அப்படிங்கிற வார்த்தையை முத முதல்ல பயன்படுத்தினது பார்சன்ஸ். ஓகே, இப்ப பாருங்க, மாணவர்களை முழு வளர்ச்சி அடைய செய்யும் செயலை வழிகாட்டல் அப்படின்னு சொன்னவர் யார்? மாணவர்களை முழு வளர்ச்சி அடைய செய்யும் செயலை வழிகாட்டல், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. வழிகாட்டல் அப்படிங்கிறது மாணவர்களை வந்து முழுமையா வந்து நம்ம வந்து வளர்ச்சி அடைய செய்யணும், அதுதான் வந்து வழிகாட்டல் அப்படின்னு சொன்னது யாரு அப்படின்னு சொன்னா கெல்லி.
யாருன்னா கெல்லி. மாணவர்களை முழு வளர்ச்சி அடைய செய்யும் செயலை வந்து வழிகாட்டுறது யாருன்னா கெல்லி. ஓகே, இப்ப நம்ம அடுத்து பார்த்தோம் அப்படின்னா வழிகாட்டல் என்பது மாணவர் வளர்ச்சிக்கு தேவையான பல்வேறு பணிகளின் தொகுப்பு. வழிகாட்டல், அதாவது வழிகாட்டல் அப்படிங்கிறது மாணவர்களுடைய வளர்ச்சிக்கு தேவையான பல்வேறு பணிகளை வந்து தொகுப்பு வழிகாட்டல். வழிகாட்டல் அப்படிங்கிறது அதோடு நின்று போயிடாது, சொல்றதோடு நின்று போயிடாது, அது வந்து பல பணிகளோட தொகுப்பு தாங்க வழிகாட்டல் அப்படின்னு சொன்னது யார் அப்படின்னா, கீழே நாலு பேர் கொடுத்துருக்காங்க. இதில் யாராக இருக்கும்னு நீங்கள் கெஸ் பண்ணுறீங்க, கரெக்டுங்க, ஹேட்டு தான். ஒருவேளை உங்களுக்கு தெரிஞ்சா சரி தெரியாட்டினாலும் சரி, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, வழிகாட்டல் அப்படிங்கிறது மாணவர்களுடைய வளர்ச்சிக்கு தேவையான பல்வேறு பணிகளோட தொகுப்பு அப்படின்னு சொன்னது வந்து ஹெய்ட், ஹேஇடி, ஹெய்ட். ஸோ இதுதான் வந்து முக்கியமானது. அடுத்து பார்த்தீங்கன்னா, ஒருவர் தனக்கேற்ற திட்டத்தை செயல்களை தேர்ந்தெடுக்க உதவுதல் கல்வி வழிகாட்டல் என கூறினார். கூறியவர் யார்? அதாவது ஒருவர் வந்து தனக்கு ஏற்ற ஒரு பிளான், நம்மளுக்கு ஏற்ற மாதிரி ஒரு பிளானு, அதுக்கேத்த மாதிரி ஒரு செயல், ஓகேயா, அங்க நடக்குது, டூ செயல் நடக்குது, ஓகே. அடுத்து அதை தேர்ந்தெடுக்க உதவுறதுக்கு ஒரு கல்வி வழிகாட்டல். அப்ப நம்மளுக்கு ஏத்த மாதிரி ஒரு பிளான், ஓகேயா, ஒரு எய்ம்னு வச்சுக்கோங்க, ஒரு பிளானு, அதுக்கேத்த மாதிரி செயல், அது தொடர்ந்து உதவுறது, அது அதுக்கேத்த மாதிரி உதவுறது எங்க கிடைக்குது, எதுல கிடைக்குன்னா கல்வி வழிகாட்டல்ல கிடைக்கும். அப்ப கல்வி வழிகாட்டல் அப்படிங்கிற இந்த மாதிரி தொடர்ச்சியா திட்டம், அதுக்கப்புறம் செயலு, உதவுறது, வழிகாட்டல், இதனால் தொடர்ச்சியாக சொன்னது யாரு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதை சொன்னது யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ரூத். ரொம்ப ஈஸியாக இருக்குது, இவர் பேர் ரூத், ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை வந்து நீங்கள் எப்படியாவது ஞாபகம் வச்சுக்கோங்க, ரூத் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க, ரெண்டே ரெண்டு எழுத்து தானே, எப்படியாவது ஞாபகம் வச்சுக்கோங்க, மறக்கவே கூடாது, சரியா. அடுத்து பாருங்க, தொழில் வழிகாட்டல் என்பது, அடுத்து தொழிலுக்கு போயிட்டாங்க சரியா. தொழில் வழிகாட்டல் என்பது ஒருவன் தன்னை பற்றியும் ஒரு தொழில் என்பது பற்றியும், அதாவது ஒரு தொழில் தனது பங்கு பற்றியும், சரியா, அதாவது தொழில் வழிகாட்டல் அப்படிங்கிறது தன்னை பற்றியும் நம்மளை பற்றியும் ஒரு தொழிலில் தனது பங்கை பற்றியும் அவனுடைய பங்கை பற்றியும் அறிந்து கொள்ள உதவுறது தான் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு, சரியா. இப்ப இதுக்கு சரியான பதில் அப்படின்னு சொல்லி எதுன்னு பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, சூப்பர், டெனாட் சூப்பர், டெனாட் இ சூப்பர், சரியா. இப்ப தொழில் வழிகாட்டல் அப்படிங்கிறது ஒருவர் தன்னை பற்றியும் ஒரு தொழில் தனது பங்கு பற்றியும் அறிந்துள்ளதாக உதவுறது அப்படின்னு சொல்லி சொன்னதுதான் டெனாட் இ சூப்பர், டெனாட் இ சூப்பர், ஓகேவா. அடுத்து பாருங்க, தனிப்பட்ட வழிகாட்டல், 34th க்வெஸ்சன் பாருங்க. தனிப்பட்ட வழிகாட்டல் ஒருவரது புலன் உறுப்புகளுக்கும், சாரி, புலன் உணர்வுகளுக்கும் புற வாழ்க்கை சூழலுக்கும் இடையே ஏற்படும் பரிமாற்றத்தில் செயல்படுவதாகும் என கூறியவர் யார், அப்படின்னு கேட்டிருக்காங்க. மில், இதுவும் பாருங்க, சின்ன சின்ன வார்த்தை உள்ள பெயர்களா வருது பாருங்களேன். ஃபர்ஸ்ட் வந்து ரூத் படிச்சோமா, இது பாருங்க மில்லு, சரியா. சரி, ஏதாவது ஒன்று ஞாபகம் வச்சுக்கிறோம் அப்படின்னு பார்த்தாலுமே ரொம்ப சிம்பிளாக இருக்குது, சரியா. பாருங்க, எழுதிக்கோங்க, தனிப்பட்ட வழிகாட்டல் ஒருவரது புலம் உணர்வுகளுக்கும் புற வாழ்க்கை சூழலுக்கும் இடையே ஏற்படும் பரிமாற்றத்தினால் செயல்படுவதாகும் என கூறியவர் யாருன்னா மில், ஞாபகம் வச்சுக்கோங்க மில். ஒருவேளை உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா எழுதிக்கோங்க, சரியா. இது ரொம்ப புதுசாக இருக்குது இந்த வார்த்தை, படித்தது இல்லையே அப்படின்னு நினச்சா அதை வந்து நீங்க நோட் பண்ணி வச்சுக்கணும், சரியா, ரிவிஷன்றதுக்கு உங்களுக்கு யூஸ் ஆகும். ஓகே, அடுத்து பாருங்க, பிராக்டர் வழிகாட்டலை எத்தனையாக, அதாவது பிராக்டர் வந்து வழிகாட்டலை எத்தனையா வகைப்படுத்தினாரு, பிராக்டர் அப்படிங்கிறவரு வழிகாட்டலை வந்து எத்தனையா வகைப்படுத்தியிருக்காரு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆறு, சரியா, ஆறு, ஒரு செகண்ட் இருங்க, எத்தனையா வகைப்படுத்தியிருக்காரு, ஆறு, சரியா, ஆறு. அப்ப பிராக்டர் வழிகாட்டலை எத்தனையாக வகைப்படுத்தினார் அப்படின்னு கேட்டா நம்ம என்ன சொல்லணும், ஆறு அப்படின்னு சொல்லணும். அடுத்து பாருங்க, ஜான் ப்ரூஸ் வழிகாட்டலை எத்தனையா, அதாவது பிராக்டர்னா ஆறு, சரியா, ஜான் ப்ரூஸ்னா இவர் வழிகாட்டலை எத்தனையா வகைப்படுத்தியிருக்காரு அப்படின்னு சொல்லி கேட்டா 10 வகைப்படுத்திருக்காங்க, பெரிய வகைப்படுத்தியிருக்காரு. அடுத்து வருது பாருங்க, ப்ரூவர் வழிகாட்டலை எத்தனை வகைப்படுத்தியிருக்காரு, எழுதிக்கோங்க, பிராக்டர் ஆறு வழிகாட்டலை வகைப்படுத்தியது அப்படின்னு சொல்லி மேல ஹெட்டிங் போட்டுட்டு, பிராக்டர் ஒரு சின்ன ஹைஃபன் போட்டு 6, ஜான் ப்ரூயர்ஸ் ஒரு சின்ன ஹைஃபன் போட்டு 10, ப்ரூவர் சின்ன ஹைஃபன் போட்டு, இதை நான் ஆன்சர் சொல்றேன்,
சரியா படிச்சேனே. ஓகே இதுதான் நான்கு. அதை நிறைய படிச்சாலே இப்படி தாங்க நான்கு. சரியா இதான் சரியான பதில் நான்கு. அப்ப ப்ரூவர் வழிகாட்டல் வந்து நான்கு வகைப்படுத்தலாம். அடுத்து பாருங்க இன்னொருத்தர் வராது. அப்பா முடியவே முடியாது போலயே, போயிட்டே இருக்கும் போலயே. விடுங்க எழுதிக்கோங்க, நம்பர் தானே, மாறவே மாறாது. இந்த மாதிரி க்வெஸ்சன்ஸ் எல்லாம் விடவே கூடாது. சரியா பேட்டர்ன்ஸ் வழிகாட்டல். சரி இவருடைய வழிகாட்டல்ல வழிகாட்டல் வந்து எத்தனை வகையா எத்தனை வகைப்படுத்திருக்காரு அப்படின்னு சொல்லி பாக்கலாமா. இவர் ஐந்துங்க, இருக்கிற எல்லா நம்பரும் சொல்லிடுவாங்க போல. ஐந்து பேட்டர்ன்ஸ் வழிகாட்டல் வந்து ஐந்து வகையா படுத்துறாங்க. சோ இதை வந்து எழுதிக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து பிராக்டர் அப்படிங்கறது வந்து ஆறு, அடுத்து ஜான் ரூயஸ் அப்படிங்கிறது பத்து, ப்ரூவர் அப்படிங்கிறது நாலு, பேட்டர்ன்ஸ் அப்படிங்கிறது அஞ்சு. சரியா இப்ப அடுத்து பார்க்கலாமா. இன்னும் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க போலாங்க, எழுதிக்கோங்க. கோஃபர்ஸ் வழிகாட்டல எத்தனை வகைப்படுத்துறாங்க, கோஃபர்ஸ் வந்து வழிகாட்டல எத்தனை வகைப்படுத்துறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ கோஃபர்ஸ் வந்து ஐந்து வகைப்படுத்துறாங்க, கோஃபர்ஸ் வந்து ஐந்து வகைப்படுத்துறாங்க. கோஃபர்ஸ் எத்தனை வழிகாட்டல எத்தனை வகைப்படுத்துறாங்க, ஐந்து வகைப்படுத்துறாங்க. மயஸ் வழிகாட்டல எத்தனை வகைப்படுத்துறாங்க, மயஸ் அப்படிங்கிறவங்க எழுதிக்கோங்க. மயஸ் அப்படிங்கிறவங்க எத்தனை வகைப்படுத்துறாங்க, எட்டு. மயஸ் அப்படிங்கிறவங்க எத்தனை வகைப்படுத்துறாங்க, எட்டு. ஓகே மயஸ் வழிகாட்டல எத்தனை படுத்துறாங்க, எட்டு. அலகாபாத்தில் உள்ள உளவியல் அமைப்பு வழிகாட்டல எத்தனை வகைப்படுத்துகிறார்கள், அலகாபாத்தில் உள்ள உளவியல் அமைப்பு வழிகாட்டல வந்து அலகாபாத்தில் உள்ள உளவியல் அமைப்பு வழிகாட்டல எத்தனை வகைப்படுத்துறாங்க, இவங்களும் சொல்லியிருக்காங்க. பாருங்களேன் பல்கலைக்கழகமும் சொல்றாங்க, உளவியல் அமைப்பும் சொல்றாங்க, நிறைய அறிஞர்களும் சொல்றாங்க. இன்னைக்கு பொழுது இப்படிதான் நமக்கு போகுது. எழுதிக்கோங்க, எழுதிட்டீங்களா? 41 அதாவது 41வது கேள்வி எழுதிட்டீங்களா? அது வந்து நான்குங்க. அலகாபாத்தில் உள்ள உளவியல் அமைப்பு வழிகாட்டல் வந்து எத்தனை வகைப்படுத்தலாம், நான்கு. அடுத்து பாருங்க கொல்கத்தா பல்கலைக்கழகம். கொல்கத்தா பல்கலைக்கழகம் வந்து வழிகாட்டுதல் சேவை ஆரம்பிக்கப்பட்ட ஆண்டு இது. ஓ ஆண்டு தான் இருக்காங்களா, இது நம்ம ஈஸி தாங்க. இதை நான் சொல்லிடுறேன் உங்களுக்கு. ஆண்டு அப்படின்னு பார்த்தோம்னா சாரி கொல்கத்தா பல்கலைக்கழகமா என்ன வரும், 1915ங்க. இருங்க ஒரு நிமிஷம் கிளியரா காட்டுறேன். 1915ங்க கொல்கத்தா பல்கலைக்கழகம் வழிகாட்டுதல் சேவை ஆரம்பிக்கப்பட்ட ஆண்டு 1915. கொல்கத்தா பல்கலைக்கழகம் வழிகாட்டுதல் சேவை ஆரம்பிக்கப்பட்ட ஆண்டு 1915. எழுதிக்கிட்டீங்களா? 1915. இப்ப அடுத்து பாருங்க பாட்லாப் அதாவது பாட்டிலாப் பாட்டில் பாட்லி பாய் தொழில். இப்ப சொல்றதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, இருந்தாலும் நம்ம எழுதிதாகணும். பாட்லி பாய் தொழில் வழிகாட்டுதல் சேவை அலுவலகம் எவ்வளோ நீளம், பாட்டில பாய் தொழில் வழிகாட்டுதல் சேவை அலுவலகம், பாட்டில பாய் தொழில் வழிகாட்டுதல் சேவை அலுவலகம் அப்படின்னு சொல்லிட்டு எதை சொல்றாங்க அப்படின்னா கல்கத்தா. எதை சொல்றாங்க, கல்கத்தா. பாட்டிலப்பாய் தொழில் வழிகாட்டுதல் சேவை அலுவலகம் அப்படிங்கிறது எங்கு தொடங்கப்பட்டது, கல்கத்தால தொடங்கப்பட்டிருக்கு. சரியா அடுத்து பாருங்க மும்பை அரசு தொழில் வழிகாட்டுதல் அமைப்பு நிறுவிய ஆண்டு. மும்பை அரசு வந்து தொழில் வழிகாட்டுதல் அமைப்பு நிறுவிய ஆண்டு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 1950. மும்பை அரசு தொழில் வழிகாட்டுதல் நிறுவிய ஆண்டு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 1950. எழுதிக்கோங்க மும்பை அரசு தொழில் வழிகாட்டுதல் நிறுவிய ஆண்டு 1950. அடுத்து பார்க்கலாமா, அடுத்து பாருங்க 45வது டெல்லி மேல்நிலை பள்ளிக்கான வழிகாட்டல் திட்டம். எழுதிக்கோங்க, டெல்லி மேல்நிலை பள்ளிக்கான வழிகாட்டல் திட்டத்தை தயாரித்தவர் யார், இது முக்கியமான கேள்விங்க. டெல்லி மேல்நிலை பள்ளிக்கான வழிகாட்டல் திட்டத்தை வந்து தயாரித்தவர் யாரு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சோ இதுக்கு சரியான பதில் வந்து நாமா ராவ். இவர் தான் வந்து டெல்லியில உள்ள மேல்நிலை பள்ளி இருக்குல்ல, சோ அதுக்கு வந்து ஒரு வழிகாட்டல் திட்டத்தை வந்து தயாரிச்சிருக்காரு. அப்ப தயாரிச்சவர் யாருன்னு கேட்டா என்ன சொல்லுவோம் நம்ம, நாமா ராவ். எழுதிக்கோங்க நாமா ராவ். அடுத்து பாருங்க அறிவுரை பகர்தலின் பண்புகள் பற்றி கூறியவர் யார். திரும்ப அறிவுரை பகர்தலுக்கு வந்துட்டாங்க, அறிவுரை பகர்தலோட பண்புகள் பற்றி கூறியவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரியான பதில் பீட்டர்சன். எழுதிக்கோங்க முதல் பதில் தான்
பீட்டர்சன், சரியா? பீட்டர்சன் அறிவுரை பகர்தலோட பண்புகள் பற்றி கூறியவர் யாரு? பீட்டர்சன். சோ இதுதான் வந்து நம்மளுக்கு முக்கியமானது. அடுத்து பாருங்க, இன்னும் அவ்வளவுதான், முடிய போகுது ஓகேவா. இந்த முக்கியமான கேள்விகள்லாம் உங்களுக்கு வந்து வர்றதுக்கு சான்ஸ் வந்து நிறைய இருக்கு, எக்ஸ்ட்ராவும் நம்ம நிறைய கொடுப்போம், சரியா? நோட் பண்ணிட்டே வாங்க. சரி ஓகே பாருங்க, 47 அதாவது 47வது கேள்வி, அறிவுரை பகர்வோர் அறிவுரை பெறுபவருக்கு உதவி செய்யும் வகையில் அமைந்த ஒரு தொடர் முறை. அதாவது அறிவுரை பகர்வோர் வந்து அறிவுரையை பெறுறதுக்கு, இப்ப அறிவுரை பகர்வாங்கல்ல அவங்க வந்து அறிவுரையை பெறுவதற்கு, சரியா, உதவி செய்யும் வகையில அமைந்த ஒரு தொடர் முறை எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஒரு தொடர் முறை வந்து மையஸ், எது ஒரு தொடர் முறை வந்து மையஸ் அப்படின்னு சொல்லுவோம். எழுதிக்கோங்க, அறிவுரை பகர்வர் அறிவுரை பெறுபவருக்கு உதவி செய்யும் வகையில் அமைந்த ஒரு தொடர் முறை அப்படிங்கிறது வந்து மையஸ். இப்ப வந்து பாருங்க, அடுத்த அறிவுரை பகர்தல் என்பது அறிவுரை பெறுபவரை மையமாக கொண்டு செயல்படும் என கூறியவர் யார்? அதாவது அறிவுரை பகர்தல் என்பது அறிவுரை மையமாக கொண்டுதான் செயல்படும் அப்படின்னு கூறியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. சோ இது கூறியவர் வந்து ஆர் பெக்கில். இவரையும் புதுசா இப்பதான் படிக்கிறோம், மையஸும் சரி இவரும் சரி, ரெண்டு பேருமே இந்த பகுதியில வந்து நிறைய நூல் மற்றும் நூலாசிரியர் பார்த்திருக்கோம், வழிகாட்டுதலோட வகைகள் பார்த்திருக்கோம், அதுக்கப்புறம் புதுசா நிறைய உளவியல் அறிஞர்கள் பார்த்திருக்கோம், சில பல்கலைக்கழகங்களோட அமைப்போட இடங்கள் பார்த்திருக்கோம், சரியா? அதை வந்து பார்த்துக்கோங்க, ரொம்ப முக்கியமானது, ஷேர் பண்ணி வச்சுக்கோங்க. அறிவுரை பகர்தல் என்பது அறிவுரை பெறுபவரை மையமாக கொண்டு செயல்பட வேண்டும் என கூறியவர் ஆர்பெக்கில், என கூறியவர் ஆர்பெக்கில். அடுத்து பாருங்க, சுமூகமான நட்புறவு வளர்வதற்கான வழிமுறைகளை தந்தவர் யார்? சுமூகமான நட்புறவு, சரியா, சுமூகமான நட்புறவு வளர்வதற்கான வழிமுறையை தந்தவர் ராபின்சன். யாரு? ராபின்சன். சுமூகமான நட்புறவு வளர்வதற்கான வழிமுறையை தந்தவர் யாரு? ராபின்சன். இது முக்கியமானது, எழுதிக்கோங்க, இம்பார்ட்டன்ட், சரியா? சுமூகமான நட்புறவு வளர்றதுக்காண்டி வழிமுறையை தந்திருக்காரு இவர், சரியா? ராபின்சன். யாரு? ராபின்சன். அடுத்து பார்க்கலாமா? இந்த கேள்வியை பாருங்க, நெறிப்படுத்தும் அறிவுரை பகர்தல் என்பது எவ்வாறு பிரச்சனைகளை தீர்ப்பது என அறிவுரை பெறுபவர் கற்றுக்கொள்ள உதவுவது எது அப்படின்னு, கற்றுக்கொள்ள உதவுவது என கூறியவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுல வந்து நம்ம வந்து இந்த அறிவுரை பெறுபவர் வந்து கற்றுக்கொள்ள உதவுவது அப்படின்னு சொல்லி கூறினது யாரு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இதுல வந்து சரியான பதில் எதுவா இருக்கும்னு கெஸ் பண்ணிட்டீங்களா? அதுதான் ரெண்டு தடவை சொல்றேன், நம்ம ஆர்பிகில் தான் இப்பதான் நம்ம படிச்சோம், அவரே தான் வந்து இதை கூறுறாரு. சோ ஆர்பெக்கில் அப்படிங்கிறவர், ஆர்பெக்கில் அப்படிங்கிறவர் முக்கியமானவர். அடுத்து பாத்தீங்கன்னா, அறிவுரை பகர்தலின் பண்புகளாக பால்சன் குறிப்பிடுவது எது? அதாவது அறிவுரை பகர்தலோட பண்புகளாக பால்சன் அப்படிங்கிறவரு என்ன குறிப்பிட்டிருக்காரு? அதாவது எத்தனை இதை குறிப்பிட்டிருக்காரு, பண்புகள் வந்து எத்தனை வகைகளா குறிப்பிட்டிருக்காரு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. 11, எது? 11. ஓகே அடுத்து பாருங்க, கிஃப்டட் அப்படிங்கிற சொல்ல முத முதல்ல பயன்படுத்தினது யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. கிஃப்டர் அப்படிங்கிற சொல்ல முத முதல்ல பயன்படுத்தினது விப்பில். கிஃப்டர் அப்படிங்கிற சொல்ல முத முதல்ல பயன்படுத்தினது விப்பில். அவ்வளோதாங்க, முடிய போதுங்க. எனக்குமே எனர்ஜி கம்மியாயிடுச்சு, இந்த சைக்காலஜினாலே எனர்ஜி கம்மியாயிரும், ஆனால் படித்தேன், வேலையில் நல்லா எனர்ஜியாக இருக்கலாம். ஓகே அடுத்து பாருங்க, ஒருவரோட திறனாய்வில் 3 உயர்திறன்கள் இருப்பதாக கூறியவர் யார்? ஒருவரோட திறனாய்வில் 3 உயர் திறன்கள் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னவர் யாரு அப்படின்னு சொல்லி கேட்டா, ரென்சுலி. யாரு? ரென்சுலி. ஒருவரோட திறனாய்வுல 3 உயர் திறன்கள் இருப்பதாக கூறியவர் யாரு? ரென்சுலி. அடுத்து பாருங்க, அறிவுரை பகர்தல் எப்போது தேவைப்படுகிறது என்ற வழிமுறையை குறிப்பிட்டவர் யார்? அறிவுரை பகர்தல் வந்து எப்போது தேவைப்படுகிறது என்ற வழிமுறையை குறிப்பிட்டவர் யார்? செல்வி பிராக்டன். யாரு? செல்வி பிராக்டன். அறிவுரை பகர்தல் எப்போது தேவைப்படுகிறது என்ற வழிமுறைகளை குறிப்பிட்டவர் யாரு? செல்வி பிராக்டன். ஓகேங்க, இன்னைக்கு நம்ம பார்த்ததுலேயே வந்து ரொம்ப முக்கியமான கேள்விகளாக பார்த்துருக்கோம், அறிவுரை பகர்தல்னா என்ன, வழிகாட்டுதல்னா என்ன, ரெண்டுக்கும் என்ன லிங்க்கு, வழிகாட்டுதலோட வகைகள் என்ன, அதுக்கடுத்து நிறைய நூல் மற்றும் நூலாசிரியர் பார்த்துருக்கோம், நிறைய புதிய உளவியல் அறிஞர்கள் பார்த்துருக்கோம்,
அப்புறம் அகில இந்த மையங்கள் ஆண்டுகள்லாம் ஒரு 2-3 ஆண்டு பார்த்தோம். அதெல்லாம் வந்து முக்கியமானது. இப்படிதான் கேள்விகள் வரும். அழகு 10 இன்னையோட முடியுது. அடுத்து நம்ம ஷெடியூல் படி டெட்டுக்கு என்ன வருமோ அது வரும். அதாவது இங்கிலீஷா, மேக்ஸா, சயின்ஸா, சோசியலா என்ன கொடுத்துருக்கோமோ அது பப்ளிஷ் செய்யப்படும். ஸோ ஓகே, சிலபஸ் பார்க்காதவங்க பார்த்துருங்க, லிங்க் இருக்கு கீழே அதை பார்த்துக்கோங்க, இல்லை பிளேலிஸ்ட்டில் போய் நீங்கள் பார்க்கணும்னா பார்த்துருங்க. சரியா, டிஎன்பிசி டெட் டிஎன்யூஎஸ்ஆர்பி அப்படின்னு சொல்லிட்டு 26 டேஸ் பிளான் அப்படிங்கிற மாதிரி போட்டிருப்போம். ஸோ ஃபாலோ பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படி கமெண்ட்ஸில் உங்களுக்கு என்ன தேவையோ சொல்லிடுங்க. அண்டு கொஞ்சம் டைட்டாக இருக்குது டைமு, ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் கொடுத்துட்ருக்கோம். இருந்தாலும் நீங்கள் டயத்துக்கு உட்காந்து கிளாஸை பார்க்குறதுக்கு நன்றி. எல்லா சப்ஸ்கிரைபர்ஸும் உங்களுக்கு நன்றி. திரும்ப நான் சொல்கிறது என்னென்னா, இங்கே சேர்கிற எல்லா கூட்டமே தானாக தான் சேருது, நாங்கள் சேர்க்கலை. சரிங்க, நன்றி.